ஓகே ஓகே வெல்கம் டு திஸ் என்டிஎஸ்சி கிளாஸ் இப்போ என்டிஎஸ்சி இந்த வருஷம் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்துவிட்டது அதை பற்றி நம்ம கொஞ்சம் பேசலாம் அட்வர்டைஸ்மெண்ட் வந்துட்டு வந்துடுச்சு பறிச்ச வந்து ஜனவரி இருபத்தி மூணாந்தேதி சண்டே அதனுடைய வெப்சைட்டு வந்து டபுள்யூடபுள்யூ டிஜிஇ டாட் ஜிஓவி டாட் என்ஐசி ஜிஓவி டாட் என் அந்த அந்த வெப்சைட்டில் நீங்கள் உள்ளே போனீங்கண்ணா அதாவது நவம்பர் எட்டாம் தேதியிலிருந்து அந்த வெப்சைட்டில் ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கணும் அதை டவுன்லோட் பண்ணி ரெண்டு காப்பியை எடுத்துக்கங்க ஒரு காப்பி வேணும் ரெண்டு காப்பி எடுத்துக்கோங்க ஒரு காப்பியில் எல்லாம் எழுதுங்க என்னென்ன இருக்கும் பென்சிலில் எழுதி எல்லாம் பாருங்கள் கரெக்டாக தான் எழுதியிருக்கமான்னு பாருங்கள் அதையே வந்து நீங்கள் இன்னொரு காப்பியில் கரெக்டாக பென் பேனாவில் காப்பி பண்ணிக்குங்க அப்புறம் அதில் உங்களுடைய ஃபோட்டோ ஓடி ஃபோட்டோ ஒட்டும் போது நீங்கள் ரெண்டாவது மூணாவது படிக்கிற ஃபோ போது எடுத்த ஃபோட்டோ ஒட்டக்கூடாது இப்போ பத்தாம் வகுப்பு போட்டி படிக்கிற ஃபோட்டோவாக இருக்கணும் ஏன் சொல்கிறேன்னா இப்போ பிரகதிநிறையோடய ரெண்டாவது வகுப்பு ஃபோட்டோ ஒட்டிட்டு அப்போ பிரகதி நீ பத்தாம் வகுப்பு பிரகதி நீ போனால் உள்ளே விட மாட்டாங்க என்ன இது பாப்பா மாதிரி இருக்குதுன்னு ரிஜவ் இப்போ போக சொல்லிடுவாங்க போன வருஷம் ஒரு குழந்தைக்கு அப்படி ஆயிடுச்சு தென் தட் தட் கேர்ள்ஸ் ஃபாதர் மீன் காட் அப்செட் அவர் அவங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டரை கூப்பிட்டு அந்த ஹெட் மாஸ்டர் என்னை கூப்பிட்டு நான் அப்புறம் சொல்லி இதுதான் நடந்திருக்கு அப்படிங்கிற நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது மேடம் நீங்கள் அலோவ் பண்ணுங்கள் ஸ்குவாடு வந்தால் சொல்லிக்கலாம் இல்லை பின்னாடி அது ஒரு ஆள் மா மாறாட்டமாக இருந்தால் அதை நம்ம டீபார் பண்ணிக்கலாம் அந்த குழந்தையன்னு சொல்லி அதுக்குள்ளே பத்து நிமிஷம் வேஸ்ட் ஆகி போச்சு அவங்க அப்பா அவரே கத்துறார் பத்து நிமிஷம் குழந்தைக்கு வேஸ்ட் ஆகிடுச்சு எப்படி பாஸ் பண்ணும் அப்படின்னு ஸோ அதை மாதிரி சூழ்நிலை அதனால் ரெண்டாம் வகுப்பு மூணாம் வகுப்பு படிக்கிற அந்த ப குழந்தையாக இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோக்கள்லாம் நீங்கள் ஒட்டாதீங்க இப்போ ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு ஸ்டுடியோ போய் ஒரு இப்போது பத்தாம் வகுப்பு ஃபோட்டோ எடுத்து அதில் ஒட்டுங்க நம்பர் ஒன் நம்பர் டூ அதில் ஐ திங்க் என்னென்னலாம் ஃபில்லப் பண்ணணுமோ ஃபில்லப் பண்ணுங்க நீங்கள் ஒரு பிசியாக இருந்தால் எம்பிசியாக இருந்தால் பிசிஎம்ஆருந்தா எஸ்சியாக இருந்தால் எஸ்டியாக இருந்தால் அந்த மாதிரி ஏதோ ஒரு கம்யூனிட்டி நான் சொன்ன கம்யூனிட்டியில் ஏதாவது இருந்தால் அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கோங்க இப்போவே வாங்கிக்கோங்க அதை ரைட் இந்த பிசியாக இருக்கிறவங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட்டுன்னு ஒன்று வாங்கணும் என்ன சார் பிசி எங்கிறீங்க ஓபிசி எங்கிறீங்கன்னு நீங்கள் இப்போ கேட்கலாம் ஓபிசிங்கிறதும் பிசிங்கிறது ஒன்று தான் ஆனால் நீங்கள் பிசி சர்டிஃபிகேட்டு உங்கள் அப்பா அம்மா முதலியே வாங்கினாலும் வாங்கியிருப்பாங்க அது பத்தாது அது வந்து இட்ஸ் நாட் சஃபிஷியன்ட் யூ ஹாவ் டு டேக் அன் ஓபிசி சர்டிஃபிகேட் அந்த ஓபிசி சர்டிஃபிகேட் எப்படி வாங்குறதுன்னா அதுக்கு ஒரு ஒரு இது இருக்குது மேபி நான் ஒரு யூடியூப் வீடியோ ஒன்று அனுப்புகிறேன் உங்களுக்கு அது எப்படி வாங்குவது நீங்கள் வந்து யாரும் எங்கேயும் போய் வாங்க வேண்டியதில்லை நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய அந்த அந்த ஓபி சர்டிஃபிகேட் வாங்குகிற அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் அதில் என்னென்னலாம் கேட்குறானோ அதெல்லாம் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஸ்கேன் பண்ணி நீங்கள் அதில் அனுப்பிச்சிங்கன்னா அதே ஒரு வாரத்தில் ஓபி சர்டிஃபிகேட் வந்துடும் நான் கேட்குறது நான் சொல்கிறதெல்லாம் புரியுதா கேட்குதா காதில் சார் இது இதெல்லாம் ரொம்ப முக்கியம் ஏன்னால் போன வருடம் நிறைய பேர் இதில் இதனால தகராறு போச்சு ஐ மீன் அவங்க தி லாஸ்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி த்ரீ டு ஃபோர் ஸ்டூ ஸ்டூடெண்ட்ஸ் தே லாஸ்ட் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜஸ்ட் பிகாஸ் தே டோன்ட் ஹேவ் என் ஓபிசி சர்டிஃபிகேட் அவங்க ஓபிசி தான் பிசி தான் பிசி எம்பிசி தான் இருந்தாலும் ஓபிசிடி சர்ட் ஓபிசி சர்டிஃபிகேட் ஓபிசின்னா அதர் பேக்வேர்ட் கிளாஸ் சர்டிஃபிகேட்டுன்னு பேர் அது ஏன் அதர் பேக்வேர்ட் கிளாஸுங்கிற பேர் வச்சுருக்காங்க அதை பற்றி பாதர் பண்ணிக்காதீங்க அது ஏன் அந்த கவர்மெண்ட் பேர் வச்சுட்டான் அதாவது நம்ம ஊரில் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் பிசி எம்பிசி அண்டு பிசிஎம் இந்த மூணுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஓபிசின்னு ஒரே பேர் வச்சுட்டான் சென்ட்ரல் கவர்மெண்ட்கார் என்ன சொல்கிறான் நீங்கள் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குற பிசி எந்த சர்டிஃபிகேட் பத்தாது ஓபிசி சர்டிவிகேட்டுங்கிற புது சர்டிவிகேட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறோம் அதுவும் தாலுக்கா ஆஃபீஸில் போய் தான் வாங்கணும் இப்போல்லாம் தாலுக்கா ஆஃபீஸே போக வேண்டியதில்லை நீங்கள் நேராக இதில் போய் உங்கள் வெப்சைட்டுக்குள்ளே போய் நீங்கள் வாங்கலாம் அல்லது இ சேவை அப்படின்னு ஒரு மையம் இருக்குது தெரியுமா உங்களுக்கு எதா கேள்விப்பட்டிருக்கீங்களா இது ஆமாம் அது தெரியாது உங்கள் அப்பா அம்மாட்டி சொல்லுங்கள் அவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் இ சேவை மையத்தில் போய் நீங்கள் என்ன பண்ணுவோன்னா உங்களுடைய ஃபோட்டோ உங்களுடைய பிசி சர்டிஃபிகேட்டு என்னென்னமோ அதெல்லாம் அதெல்லாம் நீங்கள் உங்கள் அப்பாவோட பிசி சர்டிஃபிகேட் அப்பாவோட வருமான சான்றிதழ் அது மாதிரி எல்லாம் எடுத்துகிட்டு போய் அங்கே அங்கே அந்த இ சேவையில் கொண்டு கொடுத்தீங்கன்னா அவங்க உங்களுக்காக அப்ளை பண்ணி கொடுப்பாங்க அப்புறம் ஒரு வாரம் கழித்து உங்களுக்கு ஓபிசி சர்டிஃபிகேட் வரும் இது ரொம்ப முக்கியம் இந்த கிளாஸ் இதுக்கன்னே நான் டெடிகேட் பண்ணுறதுக்கு காரணம்

உங்கள் ஸ்கூலில் என்னென்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அந்த ஸ்பெல்லிங்கெல்லாம் எழுதி அதில் எல்லாம் போட்டு அதை ஒரு பென்சிலில் போட்டு கரெக்டான பார்த்துக்குங்க அதுக்கப்புறம் அதை பேனாவில் எழுதி அதை கொண்டு போய் உங்கள் ஹெட்மிஸ்ட்ரஸ்கிட்ட கொடுங்க ப்ரின்ஸ்பலோ ஹெட் மாஸ்டரோ அவங்க கிட்ட கொடுங்க அவங்ககிட்ட கொடுத்து மேடம் இதை அப்ளை பண்ணி விடுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள் அவங்க சில ஸ்கூலில் இந்த என்டிஎஸ்சி பற்றியே தெரியாது தெரியாமல் இருக்கலாம் எல்லா ஸ்கூல்லையும் என்டிஎஸ்சி பற்றி தெரின்னு சொல்ல முடியாது அங்கே தெரியலனா நீங்கள் சொல்லணும் மேடம் டப்ளியூட்யூடபுள்யூ டிஜிஇ டாட் ஜிஓவி டாட் இன்ங்கிற வெப்சைட்டில் போனால் என்டிஎஸ்சிங்கிற பரிட்சை இருக்குது மேடம் அதில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுவோன்னு நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள் அப்புறம் அவங்க அப்ளை பண்ணிவிடுவாங்க அவங்க அப்ளை பண்ணுறதுக்கு அவங்க என்ன பண்ணுவோம்னா அந்த ஸ்கூல் தேவ் டு டூ த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபஸ்ட் அவங்க என்ன பண்ணணும் முதல்ல அந்த ஸ்கூல் வந்து அந்த டிஜிஇயில் டிஜிஏன்னு டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் பேர் அந்த டிபார்ட்மெண்ட்டோட ரெஜிஸ்டர் பண்ணணும் அது உடனடி அஞ்சே அஞ்சே செகண்ட் வேலை அது இங்கே அவங்க அவங்க அந்த இதை ஓப்பன் பண்ணி அந்த ஸ்கூல் பற்றியான விவரமெல்லாம் கொடுத்தாங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கலி ரெஜிஸ்டர் ஆகிடும் ரெஜிஸ்டர் ஆகி ஒரு நம்பர் அவங்களுக்கு வரும் அந்த நம்பர் வச்சுட்டு அவங்க உங்களுடைய அப்ளிகேஷன் வாங்கி ஐம்பது ரூபா நீங்கள் கட்டணும் ஐம்பது ரூபா உங்கள் ஸ்கூலில் வந்து கட்ட சொல்லுவாங்க இப்போ பணமாக தான் கட்ட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அது கொடுத்துட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்கூலில் ஒரு ஒரு முப்பது பேர் எழுதுறாங்க வச்சுங்க முப்பது இன்ட்டு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறுரூபாய் கலெக்ட் பண்ணி அந்த முப்பது பேரோட அப்ளிகேஷனையும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாயும் அந்த டிஜிஇக்கு அமுச்சிருவாங்க சரியா புரியதா இப்ப பிரகதினி உங்க ஸ்கூல்ல இந்த NTSC பத்தி தெரியுமா தெரியும் சார் வசிம் ஜாஃபர் உங்க ஸ்கூல்ல தெரியுமா டு தே நோ அபௌட் திஸ் தெரியும் சார் தெரியும் தருண் எஸ் சார் ஓகே தெரியும் திவ்யா தெரியும் சார் ரசிகா தெரியும் சார் அவங்க அப்ளை பண்ணிட்டாங்க தெரிஞ்சா ஓகே வெரி குட் மணிகண்டன் சார் ஆ தெரியும் சார் ஸ்கூல்ல நான் திங்கலமா அப்ளை பண்ண சொல்லிருக்காங்க அத ஆமா தெரிஞ்சுட்டா பரவாயில்ல ஒன்று ரெண்டு இப்போ புது புது ஸ்கூல் வந்திருக்கும் இல்லையா இந்த கடந்த அஞ்சு வருஷத்தில் வந்த ஸ்கூல் பத்து வருஷத்தில் வந்த ஸ்கூலுக்கு தெரியாமல் இருக்கலாம் இது வந்து நீங்கள் அப்ளை பண்ணி அதை வந்து அந்த இது பண்ணிக்கணும் அதை வந்து நீங்கள் இது பண்ணிக்கணும் எட்டு தேதிக்கு அப்புறம் நீங்கள் டவுன்லோட் பண்ணணும் பதினொன்று பதிமூணுக்குள்ளே அப்ளை பண்ணணும் திஸ் இஸ் அ வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு இது சப்போஸ் தேர் இஸ் எனி டிஃபிகல்ட்டி இன் அப்ளைங் ஏதோ டிஃபிகல்ட்டி இருக்குன்னா உடனடியாக நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணவும் நம்பர் ஒன் ஆ சார் நான் மட்டும் தான் சார் எங்கள் ஸ்கூலில் என்டிஎஸ்சி எக்ஸாம் வந்து அப்ளை பண்ண போகிறோம் மட்டும் பரவாயில்ல பரவாயில்ல பண்ணலாம் ஒருத்தர் கூட அப்ளை பண்ணலாம் அந்த ஸ்கூல் வந்து என்ன ஸ்கூல் உங்கள் ஸ்கூல் பேர் சொல்லுங்கள் செயின் பால் பப்ளிக் ஸ்கூல் பப்ளிக் ஸ்கூல் அவங்க இது வரல என்டிஎஸ்சி எழுதாமல் இருந்தால் இருந்திருப்பாங்க அந்த ஸ்கூல் போன வருஷம்லாம் எழுதியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல எழுதாமல் இருக்கலாம் அப்போது என்ன பண்ணனும் அந்த ஸ்கூல் மெனாட் அவர் ரெஜிஸ்டர்ட் வித் டிஜி இது வரல அவங்க ரெஜிஸ்டர் நீங்கள் சொல்லுங்கள் மே மேடம் அல்லது சார் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் சார் அவங்க சப்போஸ் அவங்க ஏதாவது மாட்டை ஈட்டேன்னு சொன்னால் இட்ஸ் நாட் தட் டிஃபிகல்ட் யா ஈவன் சைல்டு பிளே ஈவன் அஞ்சாவது பையன் படிக்கிற பையன் அந்த டிஜியில் போய் அப்படி எப்படி இப்படின்னு க பண்ணால் அது வந்துடுது ஆனால் எங்களை மாதிரி உங்கள் ஹெட் மாஸ்டர் மாதிரி என்ன மாதிரி இருக்கிற ஆட்களுக்கு அது கஷ்டம் பிகாஸ் டெக்னாலஜி எங்களுக்கு ரொம்ப புதுசு இல்லையா உங்களுக்கு எல்லாம் தெரியும் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் தெரியும் சாருக்கு டெக்னாலஜியே வராதுன்னு தெரியும் அதே மாதிரி தான் உங்கள் ஹெட் மாஸ்டரும் ஹெட் அவங்க அது அதுக்காக கொஞ்சம் தயக்கப்பட்டு இல்லைப்பா இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நம்ம ஸ்கூலுக்கு ஒத்து வராது ஏதோ ஒன்று அப்படி சொல்லி விட்ருவாங்க பட் டோன்ட் ஸ்டாப் தேர் நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணி இன்கேஸ் அதெல்லாம் முடியலன்னா நீங்கள் யூ கால் மீ ஐ வில் டெல் யூ வாட் பி டன் ஓகே ஓகே ரைட் சப்போஸ் அதில் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை தான் நீங்கள் என்னை கூப்பிடலாம் அல்லது டெபுட்டி டைரக்டர் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் சொல்லி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒருத்தர் இருக்கிறார் இப்போ தருண் வந்து கடலூர் மாவட்டம்னா கடலூர் மாவட்டத்தில் டெப்டி டைரக்டர் ட கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் ஒரு துர்க்கான் இருப்பார் ஏதோ இடத்துல இருப்பார் அவரோட அவரோட நம்பர் உனக்கு கொடுக்குறேன் அவர் என்ன பண்ணுவார்னா அவர் தருண் வந்து சார் எனக்கு எங்கள் ஸ்கூலில் கொஞ்சம் இது மாதிரி இப்போ பண்ண முடியலன்னா அவர் அந்த ஸ்கூலுக்கே கூப்பிட்டு பேசுவார் அம்மா நீங்கள் பண்ணிக்கிங்கம்மா இந்த இந்த இப்படிதான் ஈஸியான மெத்தடுன்னு அவரே அதை பண்ணி கூட கொடுப்பார் அதுக்காக நான் சொல்கிறேன் இட்ஸ் நாட் கம்ப்ளைன் கம்ப்ளைனிங் அகெயின்ஸ்ட் த ஸ்கூல்

ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் படித்த பிறகு அப்ளை பண்ண முடியலன்னா எப்படி இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துடக்கூடாதுங்கிறக்காக நீங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் சக மாணவர்களுக்கும் உங்கள் இவங்களுக்கும் சொல்லுங்கள் இன்கேஸ் தேர் இஸ் எனி ப்ராப்ளம் தே கேன் கால் மீ ஆர் தே கேன் அந்த டெப்டி டைரக்டர் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கார் இல்லையா அவர்கிட்ட அந்தந்த மாவட்டத்தில் ஒருத்தர் இருப்பார் அது அந்த மாவட்டத்தில் யார் இருக்காங்க அவர் ஃபோன் நம்பர் வந்து அந்த டிஜிஇ வெப்சைட்லேயே இருக்குது டபிள்யூடபுள்யூ டிஜிஇ அந்த வெப்சைட்லேயே அந்த வெப்சைட்ல இருக்கு கேக்குதுங்களா நான் பேசுறது ஆர் யூ ஏபிள் டு இயர் மீ பேசுறது கேக்குதாமா

அதனால் நீங்கள் அந்த ஹாலில் வந்து அந்த வீட்டில் அந்த ஸ்கூலில் வடவர் எந்த ஸ்கூலுங்களை அலாட் பண்ணுறாங்களோ எட்டு மணிக்கே நீங்கள் இருக்கணும் எட்டு மணிக்கே இருக்கணும் பண்ணால் நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து ஆறரை மணிக்கே ஏழு மணிக்கோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் ஒம்பது டு பதினொன்று ஒரு எக்ஸாம் அரை மணி நேரம் கேப் அப்புறம் பதினொன்றரை டு ஒன்றரை எக்ஸாம் ஒன்றரை மணிக்கு தான் முடியும் அப்போ நீங்கள் வீட்டில் ஏழு மணிக்கு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணால் ஆறரை மணிக்கு சாப்பிடணும் ஆறரை மணிக்கு சாப்பிட்றது ஒன்றரை மணி முடிய அது உங்கள் வயிறு வெயிட் பண்ணணும் இது முடியுமா முடியாது நீங்கள் முடியும்னு சொல்லுவீங்க எனக்கு தெரியும் முடியுமா பிரகதினே இது முடியாது முடியாது ஹியூமன்லி இஸ் நாட் பாசிபிள் ஐ சஜஸ்ட் ஆறரை மணிக்கு கொஞ்சம் நல்லாவே சாப்பிட்டுக்குங்க ஆறரை மணிக்கு என்னால் முடியாது சார் அதெல்லாம் சொல்லி அன்னைக்கு ஒரு நாள் யூஸ்வலாக ரெண்டு இட்லி சாப்பிட்ற குழந்தை அன்றைக்கி மூணு இட்லியோ நாலு இட்லியோ சாப்பிட்டுக்குங்க அப்புறம் நீங்கள் அட்லீஸ்ட் ஒம்பது மணிக்கு போருக்குள்ளேயே பாதி அது ஜீரணம் லெவன் டு லெவன் தேர்ட்டி கேப் இருக்கு இல்லையா அதில் நல்லா தண்ணி குடி தண்ணி குடிச்சுக்கோங்க அப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டுக்குங்க என்ன சாப்பிட்றதுங்கிறது நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க என்ன கொண்டு போவீங்க மேபி ஒரு தயிர் சாதம் ஒரு லெவன் சாதம் அந்த மாதிரி கொண்டு போய்க்குங்க ரொம்ப அப்புறம் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது அண்டர்லைன் திஸ் பாயிண்ட் எக்ஸாம் ஹாலுக்குள்ளே போகும்போது டாய்லெட் போயிட்டு போங்க ஏன்னா அந்த டூ ஹவர்ஸ் எக்ஸாம் நைன் டு லெவன் டாய்லெட் வந்ததுன்னா நீங்கள் வெளியே போய் டாய்லெட் போயிட்டு வரலாம் ஆனால் டைம் வேஸ்ட் ஆகிடும் மேக் திஸ் பாயிண்ட் வெரி கிளியர் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்கள் டாய்லெட் போயிட்டு போகணும் அதே மாதிரி பதினொன்றரை மணிக்கு எக்ஸாமுக்கு முன்னாடி டாய்லெட் போயிட்டு போகணும் ஏன்னா இதனாலேயே சில குழந்தைகள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது நல்லா எழுத முடியாமல் போயிடுது சரி இது ஒரு ரெண்டாவது பாயிண்ட் அன்னைக்கு அப்புறம் இந்த பெரிய பெரிய ஊரில் இருக்காங்க யார் எல்லாம் சென்னையில் இருக்கீங்க இதில் யாரும் இல்லை கோயம்புத்தூர் யார் இருக்கீங்க சார் நான் திப்தியா ஆ இந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்களில் இருக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இப்போ திவ்யாங்கிற பொண்ணு வந்து வீடு எங்கே இருக்குமா தண்ணீர் சார் தண்ணீர் பந்தல் இருக்குது ஆனால் டவுன் ஹாலில் இப்போ ஒரு 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 ஸ்கூலில் இது பண்ணிட்டாங்க சென்டர் தண்ணீர் பந்தல் இருந்து டவுன் ஹாலுக்கு அவங்க டிராவல் பண்ணணும் ஏதோ டூ வீலர்லேயோ பஸ்லேயோ அதுல ட்ராவல் பண்ணணும் அன்னைக்கு பார்த்து என்ன ஆகும்னா இந்த மாரத்தான் ரேஸ் அந்த ரேஸ்ன்னு சொல்லி மக்கள்லாம் ஓடுவாங்க ஞாயிற்றுக்கிழமை ஓடுவாங்க சில ரோடெல்லாம் பிளாக் ஆகிருக்கும் கோயம்புத்தூரில் இது ரொம்ப சகஜம் இது ரேஸ் கோர்ஸ் ரோடும் அந்த ஆர்டிஓ ஆஃபீஸ் ரோடு அப்படின்னா தெரியுமா திவ்யா ரெஸ்கோஸ் ரோடு தெரியுமா கேஜி தேட்டர் தெரியுமா தெரியும் சார் ஆ அந்த ரோடெல்லாம் பிளாக் ஆயிரும் உங்கள் அப்பா அதில் கூட்டு போவார் பிளாக் ஆகிடுச்சு அப்புறம் அங்கேயே நின்றுக்குவார் அப்புறம் டைம் ஆயிரும் போய் சேர முடியாது இதெல்லாம் பெரிய பெரிய இது இது ரொம்ப காமன் சென்னை கோவை மதுரை திருச்சியிலலாம் ரொம்ப கா சின்ன ஊர்களில் அது அவ்வளோ பெரிய பிரச்சனை இல்லை ஸோ இது ஆல்சோ திஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போய் நான் எழுத வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறேன் எங்கள் ஊரில் சென்டர் இல்லை சார் இன்னொரு ஊரில் சென்டர் இருக்குன்னா அதுக்கு நீங்கள் முன்னாடியே டிராவல் ப பிளான் எல்லாம் முதல்லேயே அப்போ நீங்கள் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறது எத்தனை மணிக்கு போய் சேர்றது பிடிக்கிறது அப்படியெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணிக்கணும் ரொம்ப மெட்டிகுலஸ் பிளானிங் தேவை நீங்கள் இந்த எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகணும்னா இதெல்லாம் போய் சேர்கிறதுக்கு அந்த எக்ஸாமில் தெர் ஆர் டூ பேப்பர்ஸ் ஒரு பேப்பர் வந்து மேட் பேப்பர் நம்ம எல்லாம் நம்ம ஸ்கூ கிளாஸ்லாம் பார்த்துருக்கோம் இன்னொரு பேப்பர் சேட் பேப்பர் ஒவ்வொன்றுமே ரெண்டு மணி நேரம் பறிச்சேன் அதாவது ஒன் டுவெண்ட்டி மினிட்ஸ் அதுக்கு ஹண்ட்ரட் கொஷின்ஸ் அண்ட் ஹண்ட்ரட் மார்க்ஸ் ஓகே நூறு கேள்வி நூற்றி இருபது நிமிஷம் அப்படின்னா ஒரு நிமிடத்துக்கு ஒரு கேள்வி கேள்விங்கிற அளவுக்கு இருக்குது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஒரு கேள்விக்கு ஒன் பாயிண்ட் டூ மினிட்ஸ் வருது அதாவது ஒரு பத்து ப ஒரு பன்னெண்டு நிமிடத்தில் ஒரு பத்து கேள்வியாக எழுதியிருக்கணும் சரி பத்து நிமிடத்தில் ஒரு பன்னெண்டு கேள்வி அந்த மாதிரி நீங்கள் எழுதியிருக்கணும் அது ஒரு நிமிஷத்துக்கு ஒரு கேள்வி வச்சுக்கோங்க பத்து நிமிடத்தில் பத்து கேள்வி எழுதியிருக்கணும் நீங்கள் கரெக்டாக எழுதிட்டு போய் வரீங்களா அப்படிங்கிறது எப்படி பார்த்துக்கறேன்னா ஒவ்வொரு அரை மணி நேரமும் நீங்கள் எக்ஸாம் எழுதும்போது ஒரு ஸ்டாக் டேக்கிங் பண்ணிக்கோணும் அரை மணி நேரம் முடிஞ்ச பிறகு எப்படி நம்ம எழுதியிருக்கோம் நம்ம கேள்வி எழுதிட்டோமான்னு பார்க்கணும் சப்போஸ் இருபத்தஞ்சு தான் எழுதியிருக்கோம் பரவாயில்ல நோ ப்ராப்ளம் ஓரளவுக்கு பக்கம் பக்கமாக இருக்கீங்க முப்பத்தஞ்சு தான் முப்பத்தஞ்சு எழுதியிருக்கேன் அது பரவாயில்ல ஓ பத்து தான் எழுதியிருக்கீங்கன்னா அது டேஞ்சர் ஸோன் பத்து தான் எழுதியிருக்கீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போகிறீங்கன்னு அர்த்தம் இல்லை ஐம்பது எழுதிட்டேன் சார் அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க தவறுகள் இருப்பதுக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று அர்த்தம் ஸோ இதை வந்து நீங்கள் வீட்லேயே வீட்டிலேயோ நம்ம கிளாஸ்லேயோ நீங்கள் ஒர்க் பண்ணும்போது இந்த டைமிங் ஆல்சோ நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணணும் அது ரொம்ப மு முக்கியமான ஒரு விஷயம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் மிஸ்டேக் பண்ணிடக்கூடாது ரொம்ப ஸ்லோவாக போய் டைம் இல்லாமல் போயிடக்கூடாது ஓகே இந்த எக்ஸாமில் தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ் புரிஞ்சுதுங்களா நெகட்டிவ் மார்க் கிடையாது அப்படின்னு என்ன அர்த்தம்னா நூறு கேள்வி இருக்குது நம்ம வசிம் ஜாஃபர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா எண்பது கேள்வி எழுதியிருக்கார் இருபது கேள்வி எழுதலை இருபது கேள்வி எழுதாத பற்றி பிரச்சனை இல்லை எண்பது கேள்வி அறுபது கேள்வி தான் அவர் கரெக்டாக எழுதியிருக்கார் இப்போ அவருக்கு என்ன மார்க்கு அறுபது மார்க் ஒரு கேள்விக்கு ஒரு மார்க்னால் அறுபது மார்க் அந்த இருபது தப்பாச்சுல்ல அதுக்கு வந்து நெகட்டிவ் மார்க் கிடையாது நெகட்டிவ் மார்க் இருந்தால் என்ன ஆகுன்னா ஒரு நாலுக்கு தவறான கேள்விக்கு ஒரு மார்க் போயிடும் அந்த இருபது கேள்வி நாலு தவ மீன் இருபது கேள்வி தவறாக எழுதினாரில் அதுக்கு அஞ்சு மார்க் போயிடும் அவர் வாங்கின மார்க் அறுபது அந்த அஞ்சு மார்க் போயிட்டால் ஐம்பத்தஞ்சு அவரோட மார்க்குன்னு வரும் மற்ற பரீட்சையில் ஆனால் லக்கீலி என்டிஎஸ்சியில் தேர் இஸ் நோ நெகட்டிவ் மார்க்ஸ் அப்போ என்ன பண்ணலான்னா வசீம் ஜாஃபர் என்ன பண்ணலான்னா அவர் ஒரு ரெண்டு மணி நேரத்தில் ஓ ஒரு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் டென் மினிட்ஸ் முடிய எல்லாம் எழுதினார் எண்பது கேள்வி எழுதியாச்சு இன்னும் இருபது கேள்வி பாக்கி இருக்குது இன்னும் பத்து நிமிஷம் கையில் இருக்குது அந்த பத்து நிமிஷத்தில் அந்த மறுபடியும் அந்த இருபது கேள்விக்கு போய் பின்னா போய் மறுபடியும் அதை போய் பார்த்து அதை ஏதோ ஒரு டிக் அடிச்சு கூட வைக்கலாம் அதை பார்த்தா ஒரு கேள்வி கரெக்டா பண்ணிட்டார் அப்போ பதினாறு கேள்வி கேள்விக்கு நமக்கு தெரியல அப்படியே விட்டுட்டு வர வேண்டாம் அதை ஏதோ ஒரு டிக் அடிச்சுட்டு வரலாம் ஏன்னா உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் ஏதோ டிக் அடிச்சு வச்சா ஏதோ ஒன்று ரெண்டு உங்களுக்கு கரெக்ட் ஆகுவதுக்கு வாய்ப்பு இருக்கிறது புரியுதா இது சார் இது ரொம்ப இது இது வந்து சொல்றதுக்கு ஈஸி கேட்கறதுக்கு ஈஸி ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு வராது இப்பவுமே சொல்கிறேன் ஸ்விம்மிங் மாதிரி சுவிம்மிங்கை நீங்கள் எத்தனை தான் புக்கில் படித்தாலும் ஸ்விம்மிங் பழகிட முடியுமா போய் பொதுக்கிட்டின்னு தண்ணிக்குள்ளே தான் நீங்கள் ஸ்விம்மிங் பழக முடியும் அதே மாதிரி தான் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஏன் இந்த நீட் எக்ஸாம் இந்த என்டிஎஸ்சி எக்ஸாம் கேவிபி எக்ஸாம் எல்லாம் டிஃபிகல்ட் அப்படின்னா இது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அது பண்ண முடியும் நான் சொல்கிறது எல்லாமே நல்லா அழகாக இருக்கும் கேட்குறக்கு நீங்களும் அழகாக கேட்பீங்க ஆனால் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வராது முன்கூட்டியே அட்லீஸ்ட் ஒரு த்ரீ ஆர் ஃபோர் டைம்ஸாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம் வீட்டில் வீட்லேயோ ஸ்கூல்லையோ க்ளாஸ்லேயோ ஒன்று பண்ணியிருக்கோம் ஸோ தட் இஸ் அனதர் இம்பார்ட்டண்ட் திங் ரெண்டு மூணாவது வந்து அந்த மேட் எக்ஸாம் அப்படிங்கிறது அது வந்து கொஞ்சம் ஈஸியான பேப்பர் தான் இவந்தோ நீங்கள் அதை பற்றி படிக்கலைன்னா கூட ஈஸியாக நம்ம கிளாஸில் நிறைய அந்த மேட் பேப்பர் பற்றி கொஞ்சம் நிறையவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் இன்னும் டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த மூணாவது அந்த மேட் பேப்பரில் வந்து ஓரளவுக்கு நம்ம நீங்கள் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணாவே நூற்றுக்கு நூறு மேட் பேப்பரை கவர் பண்ணிடுவோம்னு நீங்கள் வச்சுக்கலாம் நீங்கள் அப்படியே அசியூம் பண்ணிக்கலாம் ஆனால் சேட் பேப்பர் இருக்குது இல்லையா எஸ்ஏடி அது வந்து உங்கள் பாடத்துலேருந்து வருது யுவர் மேத்தமெட்டிக்ஸ் உங்கள் சயின்ஸு இங்கே சோஷியல் சயின்ஸ் இந்த மூணுலேருந்து வருது அது உங்கள் புக்கை தவறாக த தரவாக வச்சுக்கணும் சார் ஜனவரிக்குள்ளே எங்கள் ஸ்கூலில் ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணியிருக்க மாட்டாங்களே அப்படின்னு ஒரு கேள்வி வருது எல்லா ஸ்கூல்லையும் ஒரு த்ரீ ஃபோர் செவன்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கம்ப்ளீட் அப்போ என்ன பண்ணுறதுன்னா ஆனால் இந்த பரீட்சைக்காக இந்த ஃபுல் புக்கை நீங்கள் கவர் பண்ணிவிடுறோம் அதுக்கு நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம பேங்க்லேருந்து வருவோம் இங்கிருந்து வருவோம் நீங்கள் உங்கள் ஸ்கூலில் ஃப்ரண்ட்லேருந்து போவாங்க சாப்டர் ஒன்லேருந்து மொத்த பதினாறு சாப்டர் வச்சுக்கோங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படி போயிட்டு இப்போ ஜனவரி வர்றதுக்குள்ளே ஒரு பத்து சாப்டர் கவர் பண்ணியிருப்பாங்க அந்த ஆறு சாப்டர் கவர் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம கிளாஸில் அந்த பேங்க்லேருந்து வருவோம் மேத்தமெட்டிக்ஸ்லேயும் பேக்லேருந்து வருவோம் சயின்ஸ்லேயும் பேக்லேருந்து வருவோம் சோசியலின் பேக்லேருந்து வந்தால் அப்போ அது உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த ஃபுல் போர்ஷனை கவர் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கு மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது எல்லா கிளாஸும் அட்டன் பண்ணணும் நம்பர் ஒன் ரெ ரெண்டாவது வந்து நீங்களும் அந்த பேக்லேருந்து இருந்து கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்கணும் ஆனால் முன்னாடி இருந்த ஸ்கூலை எடுத்துட்றாங்க பின்னாடி இருந்த ஸ்கூலில் அவங்களுக்கு டைம் இருக்காது கரெக்ட் தானே ரசிகா அமே நான் சொல்றது சென்சிபிளாக இருக்கான்னு கேட்குறேன் ஆமாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணாதான் ஜெயிக்க முடியும் நம்ம சாதாரணமாக படிச்சுட்டு போனால் ஜெயிக்க முடியாது ஏன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம் நியர்லி இருபதாயிரம் பேர் எழுதுகிறாங்க தமிழ்நாடுலேருந்து நானூற்றி அறுபத்தாறு பேர் என்டிஎஸ்சி ஸ்டேஜ் ஒன்றில் செலக்ட் பண்ணுவாங்க நானூற்றி அறுபத்தாறு பேர் செலக்ட் ப பண்ணி அந்த நானூற்றி அறுபத்தாறு பேர் வந்து ஸ்டேஜ் டூ எழுதுவாங்க ஸ்டேஜ் டூவில் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கு இவ்வளோ கோட்டான்னு கிடையாது இருக்குது பட் ஆனால் அது ஒரு ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க அதில் வந்து எத்தனை பேர் பாஸ் பண்ணுறாங்க நார்மலாக தமிழ்நாடுலேருந்து ஒரு நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க ஸ்டேஜ் டூவில் பாஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் முதல் ஒரு சர்டிஃபிகேட் கிடைக்கும் அப்புறம் ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் முதல் வருஷம் பதினெட்டாயிரம் ரெண்டாவது வருஷம் பதினெட்டாயிரம் மூணாவது வருஷத்து இருபத்தி நாலாயிரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகுது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அது எதாவது இப்போ அறுபதாயிரமாக இன்க்ரீஸ் பண்ணுறேன்னு ஒரு ரெண்டு மூணு வருஷமாக இருக்காங்க இன்னும் நடக்கலை நடக்கலாம் எப்படி வேணால் நடந்துடலாம் ஓகே அது ஒரு பக்கம் இருக்கிறது நீங்கள் பாஸ் பண்ணுறது தான் நம்ம இப்போ பார்க்கணும் சார் சேட்டில் தான் நானூறு நானூறு குழந்தைகள் எழுதி முன்னூற்றி தொண்ணூத்தஞ்சு குழந்தைகள் சாட்டில் தான் கம்மி மார்க் வாங்கினாங்க ஒரு அஞ்சு குழந்தைகள் மட்டும்தான் அவங்களோட மேட்டு ஸ்கோரை விட சேட் ஸ்கோர் அதிகமாக இருந்தது அந்த முந்நூற்றி பேர் சேட்டில் ஏன் குறைவாக வாங்கினாங்க போன வருஷம்னா போன வருஷம் அந்த டைரக்ட் கல்வி கிடையாது எல்லாம் ஆன்லைன் கல்வி அதனால் ஃபுல் போர்ஷன் அவங்க கவர் பண்ண முடியல இது ஒன் நம்பர் டூ நாங்களும் என்ன நினச்சோன்னா இவங்க எல்லாம் தான் இருக்குது இவங்க எல்லாம் படிச்சுருவாங்க அப்படின்னு நினச்சி நாங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் மேட்டு கொடுத்து சேட்டுக்கு கொஞ்சம் கம்மியான இம்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டோம் இந்த வருஷம் அப்படி இல்லை ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறோம் ஏன்னா நீங்கள் சேட்டு தான் நீங்கள் யூஆர் ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் ஐ டோன்ட் நோ இன்ஃபேக்ட் எனக்கு அது புரியாத ஒரு புதிர் எனக்கு சேட்டு வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கக்கூடாது ஆனால் அதுதான் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்குது அதில் தான் ஸ்கோர் கம்மியாக எனக்கு இன்னும் அது புரியல ஏன் புரிய ஏன் அது அதில் மார்க் வாங்க மாட்டேங்கிறாங்கன்னு எனக்கு இன்னுமே புரியல மேட்டாவது நம்ம புக்கில் இல்லை ஒரு காமன் சென்ஸ் வச்சு வச்சு எழுதுகிற ஒரு பரிட்சை அதனால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பட் சேட்டுங்கிறது உங்கள் புக்கிலேருந்து தான் அது ஏன் புக்கில் அந்த அவங்களால எழுத முடியலன்னா அவங்க பின்னாடி கேள்விக்கு மட்டும் பதில் படிச்சுட்டு போகிறாங்க உங்கள் உங்கள் போர்டு எக்ஸாமுக்கு அது பத்தாது ஒவ்வொரு லைன் பை லைனாக படிக்கணும் லைன் பை லைனாக நீங்கள் அந்த புக்கில் முதல் பக்கத்துலேருந்து கடைசி பக்கம் வந்து படித்தாதான் இந்த என்டிஎஸ்எல் நீங்கள் பாஸ் பண்ண முடியும் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஓகே இப்போது இதை இந்த எக்ஸாமை வந்து தமிழிலும் எழுதலாம் ஆங்கிலத்திலும் எழுதலாம் ஆச்சுங்களா ஓகே இதெல்லாம் தான் முக்கியமான ஒரு இன்ஃபர்மேஷன் ஐ வாண்டட் டு பாஸ் இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் பதில் சொல்லலாம் பதில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம க்ளாஸுக்கு போகலாம் இந்த கிளாஸில் ரெண்டு மூணு சேஞ்சஸ் நாங்கள் இப்போ பண்ண போகிறோம் என்ன சேஞ்சஸ்னால் வீக் டேஸில் ஒன்று அல்லது ரெண்டு கிளாஸ் இருக்கும் அது இன்னும் டேட் முடிப்பானில்ல மோஸ்ட்லி டியூஸ்டே அண்ட் தேர்ஸ்டேன்னு ஒரு வச்சுருக்கோம் அது வந்து ஒரு ஆறரை அல்லது ஆறு ஆறே ஆரை முக்கால்ந்து ஏழை முக்கால் ஏழரை வரலாம் இருக்கிற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணுறோம் வீக் டேயில் ஒன் ஆர் டூ கிளாஸ் மேபி வில் ஸ்டார்ட் வித் ஒன் கிளாஸ் சண்டே ஆஸ் யூஷுவல் இதே டைமில் ஒரு க்ளாஸ் இருக்கும் இந்த வாரம் மட்டும் சண்டே கிடையாது இந்த வாரம் நம்ம தான் வெள்ளிக்கிழமை வச்சிட்டோம் அடுத்த வாரத்துலேருந்து டியூஸ்டே ஒரு கிளாஸ் இருக்கும் சண்டே ஒரு க்ளாஸ் இருக்கும் எக்ஸாம் பக்கம் வர வர ரெண்டு நாள் இருக்கும் இது அந்த வீக் டே கிளாஸ் ரொம்ப பக்கம் வர வர அது அந்த வீக் டே கிளாஸ் ஒரு மூணு நாள் கூட வைக்க வேண்டியிருக்கும் நம்ம எவ்வளோ முடிச்சிருக்கோமோ அதை பொறுத்து நம்ம வைக்க வேண்டியிருக்கும் ஸோ நீங்கள் வந்து யூ கெட் ப்ரிப்பேர்ட் ஃபார் கிளாஸஸ் ஆன் வீக் டேஸ் சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் ஆன்வர்ட்ஸ் அண்ட் சண்டே நைன் ஓ கிளாக் இந்த ரெண்டுமே நீங்கள் மனசில் வச்சுருக்கோங்க அது தகுந்தாப்பில் உங்களுடைய இதை பிளான் பண்ணிக்கோங்க சக்ஸஸ் வரணுமோன்னா நீங்கள் ரொம்ப பிளான்டாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப பிளானிங்காக இருக்கணும் பிளான் இல்லாமல் நம்ம போனோம்னா இந்த எக்ஸாமில் சக்ஸஸ் ஆக முடியும் இந்த இந்த எக்ஸாமில் அறிவை விட பிளான் தான் ரொம்ப முக்கியம் தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஓகே இப்போ உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க ஐ வில் ஆன்சர் ஏதாவது கேள்வி இருக்கா இந்த எக்ஸாம் பற்றி பாட கேள்வி இல்லை பாடத்தில் உள்ள டவுட்டில் எக்ஸாம் பற்றி இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் பற்றி தான் சார் ஓபிசி சர்டிஃபிகேட் பற்றி நான் ஒரு ஒரு வீடியோ நான் போட்ட வீடியோ இல்லை வேற யாரோ போட்ட வீடியோ இருக்கு அது உங்களுக்கு அனுப்புறேன் சரியா அந்த வீடியோ ஸ்டெப் பை ஸ்டெப்பா குடுத்துருப்பாங்க அதே மாதிரி நீங்க போய் இது பண்ணிக்கலாம் அத விட முக்கியம் ரசிகா எந்த ஊருங்க சார் மதுரை மதுரையில இருந்து கருங்காலக்குடிங்கிற சின்ன கிராமமா இல்ல கொஞ்சம் பெரிய ஓரளவு பெரிய ஊரா சின்ன இ சேவை மையம்னு ஒன்னு இருக்கும் இ சேவை மையம்னு ஒன்னு உங்க ஊர்ல இருக்கா பக்கத்துல உள்ள பெரிய ஊர் இது பக்கத்துல ஒரு பெரிய ஊர்னா மேலூர் சார் மேண்டூரா மேலூர் 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 தான் அந்த இது வருது எய்ம்ஸ் மருத்துவமனை அதா ஓகே சார் அந்த ஊரான் கேக்குறேன் மேலூர் அதெல்லாம் தெரியல சார் அதெல்லாம் தெரியாது உங்களுக்கு அதான் பேப்பரே படிக்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும் பரவாயில்ல இப்போ அந்த மேலூர்ல கண்டிப்பா இ சேவை மையம் இருக்கும் மேலூர் பெரிய ஊர் எனக்கு தெரியும் அதனால் இ சேவை மையத்தில் போய் ஓபிசி சர்டிவிகேட் எப்படி வாங்குறதுன்னு கேட்டால் அவங்க எல்லாம் சொல்லுவாங்க சரியா சொல்லி அதை அந்த என்னென்ன வேணுமோ அதில் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்களே அப்ளை பண்ணி வாங்கி கொடுத்துருவாங்க இ சேவை மையத்தில் ஒரு ஐம்பது ரூபா அந்த மாதிரி ஏதோ அவங்க ஃபீஸ் பத்து ரூபாய் இருபது ரூபாய் முப்பது ரூபாய் ஐடோன் நோ இருக்கும் அது வாங்கிக்கலாம் நீங்களே இப்போ பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால நீங்கள் அவங்கக்கிட்ட போய் அவங்க உடனடியாக வாங்கி கொடுத்துருவாங்க அதாவது வாங்கி அப்ளை பண்ணால் ஒரே வாரத்தில் அது வந்துடும் சரியா வேறு என்ன டவுட் இருக்குது ஓபிசி சர்டிவிகேட் வாங்கிக்கலாம் ஆ சார் நான் வந்து பிசி சர்டிபிகேட் ஏற்கனவே வச்சிருக்கேன் இப்போ மறுபடியும் நான் ஓபி சர்டிபிகேட் ஓபிசி சர்டிபிகேட் வாங்கணும்னா இந்த மாதிரி இசேவை மையத்துக்கு போய் மறுபடியும் வாங்கணும் சர்டிபிகேட் மட்டும் வாங்கினால் பத்தாது இப்போ ஸ்டேஜ் ஒன் எழுதுறதுக்கு ஓகே ஆனால் ஸ்டேஜ் ஒன் ரிசல்ட் வரும்போது ஓபிசி பசங்க யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க ஜென்ரல் பசங்க யார் யார் செலக்ட் ஆகியிருக்காங்க அப்படின் தான் கொடுப்பாங்களே ஒழிய பிசிஆராக செலக்ட் ஆகியிருக்காங்க எம்பிசிஆர் செலக்ட் ஆக அப்படி கொடுக்க மாட்டாங்க அதனால் நீங்கள் பிசி சர்டிஃபிகேட் வச்சுருக்கோங்க அதை கொண்டு ஓபிசி சர்டிஃபிகேட்டும் வாங்க வேண்டும் அதையே அப்ளிகேஷனோட அனுப்பணும் சப்போஸ் அதை அப்ளிகேஷனோட அனுப்ப முடியலன்னா அந்த பதிமூணாந்தேதிக்குள்ளே அப்ளிகேஷன் அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை ஓபிசி சர்டிஃபிகேட் அனுப்பணும் புரிஞ்சுதா இப்போ பதிமூணாந்தேதிக்குள்ளே நான் அப்ளிகேஷன் அனுப்பிச்சிட்டேன் ஆனால் ஓபிசி அனுப்பலைன்னா பரவாயில்ல அதுக்குள்ளே அதுக்கப்புறம் வாங்கி நீங்கள் அதை அனுப்பணும் நம்ம அந்த அப்ளிகேஷனோடையே அனுப்பிச்சா இன்னும் பெட்டர் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது ஓபிசி பிசியாக இருக்கிறவங்களுக்கு அது எஸ்சிஎஸ்டியாக இருக்கிறவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை முதலே எஸ்சிஎஸ்டி சர்டிஃபிகேட் வச்சுருப்பாங்க அதே போதும் ஜென்ரலுக்கு எந்த சர்டிஃபிகேட்டும் வேண்டியதில்லை உங்களுக்கு தெரியும் இப்போ மெயின் பிரச்சனை சர்டிஃபிகேட் வாங்க வேண்டியவங்க யாருன்னா பிசி அப்படின்னு போட்டிருக்கிறவங்க பிசிஎம் பேக்வேர்டு முஸ்லீம் அப்படின்னு ஒரு இருக்குது பிசிஎம் அது அது ஐ திங்க் எல்லா முஸ்லீமரில் வருவாங்க தான் நினைக்கிறேன் எனக்கு சரியாக தெரில அப்புறம் எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அவங்கெல்லாம் இந்த மூணு உங்கள் சர்டிஃபிகேட்டில் இந்த மூணு பேர் இருந்தால் நீங்கள் ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்க வேண்டும் அதுக்கு எங்கேயும் போய் அலைய வேண்டாம் எந்த இதுக்கும் போக வேண்டாம் இ சேவை மையத்துக்கு போய் அப்ளை பண்ணுங்கள் இல்லை உங்கள் வீட்லேயே ஒரு அண்ணாவோ அக்காவோ இருந்தால் கம்ப்யூட்டர் இருந்தால் அவங்களே கூட அப்ளை பண்ணிடலாம் இதெல்லாம் வச்சு ஸ்கேன் பண்ணி இன் பண்ணி எல்லாம் அப்ளை பண்ணிடலாம் ரைட் வேறு என்ன கேள்வி இருக்கிறது பிரகதினி என்ன கேள்வி சார் சார் எனக்கு வந்து திங்கக்கிழமை அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சார் இப்போ வந்து நான் இப்போ அப்ளை பண்ணாலும் ஒரு வாரம் கழிச்சு தான் ஒரு ஓபிசி நான் இப்போ பிசி சர்டிபிகேட் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் அந்த 13 ஆம் தேதிக்குள்ள நான் வாங்கி அனுப்புறமோ சார் வரதியோ அதாமா சொல்றே நீங்க இப்போ வந்து பிசி சர்டிபிகேட் அனுப்பிச்சு அந்த உங்க அப்ளிகேஷன் அனுப்பிச்சு விட்டுருங்க 13 ஆம் தேதிக்குள்ள ஓபிசி வராட்டியும் பரவால்ல வந்தா குட் அந்த மறுபடியும் அனுப்பிச்சு விட்டுருங்க வராட்டியும் பரவால்ல எப்போ வருதோ அடுத்த நாள் அனுப்பிச்சு விட்டுருங்க உங்க பேருங்கமா மணிகண்டன் போட்டுருக்கு உங்க பேரு எம் பிரம்மாச்சி சார் ஆ பிரம்மாச்சி ஆமாம் பிரம்மாச்சி ஆமாம் பிரம்மாச்சி நீங்கள் வந்து அந்த ஓபிசிடி எப்போ கிடைக்குதோ அடுத்த நாள் அதை அப்படியே அப்படியே இது பண்ணுறது தான் எல்லாம் கம்ப்யூட்டரில் அனுப்புறது இதில் அனுப்புறது கிடையாது சரியா ஆ இல்லை இல்லை நீங்கள் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஸ்கூல்லேருந்து அனுப்பிச்சிருங்க அப்புறம் அந்த ஓபி சர்டிஃபிகேட் வந்த பிறகு ஹெட் மிஸ்டர்ஸ் கேளுங்க மேடம் எனக்கு ஓபி சர்டிஃபிகேட் வந்துருச்சு உங்கள் கிட்டே கொடுத்து அனுப்பணுமா நானே அனுப்பணுமான்னு கேளுங்க அவங்க சொல்லுவாங்க அதை படி பண்ணுங்கள் சம்டைம்ஸ் உங்களே அனுப்புனாலும் சொல்லுவாங்க ஏன்னா அந்த அதுக்குள்ளே ரோல் நம்பர் வந்துடும் இல்லையா அந்த ரோல் நம்பரை போட்டு நீங்கள் அனுப்பிச்சிக்கலாம் அந்த ரோல் நம்பரை நீங்கள் எங்கேயாவது கரெக்டாக எழுதி வச்சுக்கணும் இல்லை இந்த அப்ளை பண்ணுறீங்க இல்லையா அப்போ அந்த ரோல் நம்பர் அது என்ன நம்பர் வந்திருக்கு அது கரெக்டாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க சரியா அந்த ரோல் நம்பர் உங்களுக்கு தெரியணும் நாளைக்கு அட்மிட் கார்டுன்னு ஒன்று வரும் அதாவது ஹால் டிக்கெட் அதுலேயும் அந்த ரோல் நம்பர் வரும் அந்த ஹால் டிக்கெட்டை நீங்கள் அப்படியே எக்ஸாம் எழுதிட்டு குப்பைக்கூடலில் போடக்கூடாது அது அப்படியே பத்திரமாக வைக்கணும் அது ரொம்ப தேவைப்படும் பின்னாடி நீங்கள் பரிசையில் பாஸ் பண்ணீங்கன்னா இந்த ஆல் டிக்கெட் மறுபடி மறுபடி கேட்டே இருப்பாங்க ஸ்டேஜ் டூ எழுந்திருக்கும் அதுக்கு இதுக்கு எல்லாம் கேட்பாங்க ஓகே வேறு என்ன கேள்வி இருக்குது எக்ஸாம் பொறுத்தவரை என்ன கேள்வி இருக்குது பாடம் கேள்விகள் பின்னாடி பார்த்துக்கலாம் எக்ஸாம் பொறுத்தவரை என்ன இருக்கும் ரசிகா உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருச்சுங்களாமா ஆமாம் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் யூ கால் மீ இமீடியட்லி ஃபர்தர் அதை அப்ளை பண்ணாமல் அப்படியே தயக்கத்தில் இருந்துடாதீங்க அதை டெப்டி டைரக்டர்னு ஒருத்தருக்கார் ஒவ்வொரு மாவட்டத்துலையும் அவரோட நம்பரும் அந்த வெப்சைட்லேயும் இருக்குது டபுள்யூ டபிள்யூ டிஜிஇ டாட் ஜிஓவி டாட் இனில் இருக்குது அதை நீங்கள் போய் பார்க்கலாம் ஓகே இப்போது இந்த எக்ஸாமில் வந்து உங்களுக்கு தெரியும் சேட்டுன்னு ஒன்று இருக்குது அதில் மேத்தமெட்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது அந்த மேத்தமெட்டிக்ஸில் ஒரு சாப்டர் இப்போ பார்க்கலாம் நான் எது எந்த இதையும் நான் இப்போ காமிக்க போகிறதில்ல நோ என்னது ஷேரிங் த ஸ்க்ரீன்லாம் கிடையாது ஓரலாகவே சொல்லுவோம் இதுக்கு பேர் இது ரொம்ப முக்கியமான ஒரு இது இதில் நிறைய பேர் இதில் நிறைய கேள்வி வரும் அதாவது ஒவ்வொரு சாப்டர்லேருந்து ஒரு கேள்வியாவது வரும் இந்த சாப்டர்லேருந்து மூணு கேள்வி வரும் அப்போ மூணு மார்க் அப்படியே எடுத்து பாக்கெட்டில் போட்டுக்கலாம் இப்போ இது புரிஞ்சுட்டான் ஆனால் இது புரியுறது ஈஸியாக ஆனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது கஷ்டம் நான் ஆயிரக்கணக்கான மாணவர்களை பார்த்துட்டேன் அவங்க எல்லாேருமே இது திணறாங்க இப்போ நான் ஒரு கேள்வி கேட்குறேன் இப்போ யார் எடுத்துக்கலாம் இவங்க தருண் எடுத்துக்கலாமா தருண் வந்து என்ன பண்ணுறாருன்னா அவர் நார்மலாக ஒரு நாலு இட்லி சாப்பிடுவார் ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா ஏதோ திட்டார் அப்பா திட்டினதுனால அடுத்த நாள் வந்து ஒரு நாள் முதல் நாள் நாலு இட்லி சாப்பிட்டவர் அடுத்த நாள் அவங்க அம்மா இட்லி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த கணக்குக்காக மூணு இட்லி தான் சாப்பிட்டார் ஏன்னா அப்பா திட்டார் இல்லையா அதனால் கொஞ்சம் வருத்தம் அப்போ எவ்வளோ இட்லி கம்மியாக சாப்பிட்ருக்குறாரு ஒரு இட்லி ஒரு இட்லி கம்மியாக சாப்பிட்ரு எவ்வளோ பர்சன்டேஜ் கம்மியாக சாப்பிட்ருக்குறாரு சதவீதம் பேர் தமிழில் சதவீதம் பேரதுக்கு இருபத்தஞ்சு சதவீதம் கம்மியாக சாப்பிட்ருக்கிறார் அதாவது நூறு சதவீதம் நாலு வந்து நூறு சதவீதம் என்றால் இப்போ மூணு தான் சாப்பிட்ருக்கிறாரு எழுபத்தஞ்சு பர்சன்ட் சாப்பிட்ருக்கிறாரு இருபத்தஞ்சு சதவீதம் கம்மியாக சாப்பிட்ருக்கிறார் இதை பார்த்து தருணோட அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு ஐயையோ நம்ம பையன் எப்பவுமே நாலு சாப்பிட்ற பையன் இன்றைக்கி மூணு தான் சாப்பிட்டான் அப்படின்னு ரொம்ப வருத்தம் போச்சு அவரை வந்து தருணை கட்டி பிடிச்சி கொஞ்சி குழாவி மூணாவது நாள் மறுபடியும் தருண் நாலு இட்லி சாப்பிட்டார் ஏன்னா அம்மா வந்து கொஞ்சிட்டாங்க இல்லையா அதனால அவனுக்கு ஹாப்பி ஆயிட்டான் ஹாப்பி ஆகிட்டு நாலு இட்லி சாப்பிட்டான் மூணாவது நாள் இப்போ எவ்வளோ இட்லி அதிகமாக சாப்பிட்ருக்கிறாரு ரெண்டாவது நாளை விட இரண்டாம் நாளை விட மூணாவது நாள் எவ்வளோ இட்லி அதிகமாக சாப்பிட்ருக்கிறார் ஒன் ஒன் இட்லி அதிகமாக சாப்பிட்ருக்கிறார் எவ்வளோ பர்சன்டேஜ் அதிகமாக சாப்பிட்ருக்கிறார்

அதிகமானது இப்போ ப இருக்கு இருக்குது என்ன பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குன்னு கேட்க அது ஜீரோ இல்லை பாசிட்டிவ் தான் அது இப்போ ஒருத்தர் இருபத்தஞ்சு பர்சன்ட் யாரோ சொன்னார் வசிம் சொன்னார் இருபத்தஞ்சு பர்சன்ட் ஏன்னா நாலுந்து மூணாகும்போது இருபத்தஞ்சு பர்சன்ட் குறைஞ்சது மூணுந்து ஆகும்போது இருபத்தஞ்சு பர்சன்ட் அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறார் நான் அது தவறுன்னு சொல்லிட்டேன் இவங்க வந்து பிரம்மாட்சி வந்து என்ன சொன்னாங்க ஐம்பது பர்சன்ட் சொன்னாங்க அதையும் தவறு என்று நான் சொல்லிவிட்டேன் அப்போ எது கரெக்டாக இருக்கும் சரி இப்போ நான் பிரம்மாட்சி ஒரு கேள்வி கேட்குறேன் ஏமா முதல்ல வந்து நாலுலேருந்து மூணாகும்போது இருபத்தஞ்சி பர்சண்ட் குறையுதுன்னு சொன்னீங்க இல்லையா அது எப்படி கண்டுபிடிச்சீங்கம்மா சார் அது நூற்று நாளிட்டயே அதை நூறு பங்கா வைச்சா நா நாலு நாளுக்கு நூறு அப்போ அதில் வந்து ஒன்று குறையும் ஓகே ஓகே மேது மெதுவா ஐயோ பிரம்மாட்சி இவ்வளோ ஃபாஸ்டாக போகிறீங்க நாளுக்கு நூறு அப்போது ஒன்றுக்கு எவ்வளோ இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி எல்லாம் எல்லோருக்கும் எல்லோரும் ஒத்துக்குறீங்களா பிரம்மாச்சியோட எஸ் சார் ஆ சார் இப்போது மூணுலேருந்து நாலு ஆகிட்டார் இவர் யார் தருண் ரெண்டு ரெண்டாவது நாள் மூணு இட்லி நாலாவது நாள் நாலு இட்லி இப்போ மூணு இட்லி வந்து நூறாக இருந்தால் அந்த ஒரு இட்லி அதிகமானது எவ்வளோவா இருக்கும் முப்பத்தி மூணு பர்சன்ட் அதிகமாக இருக்குதுன்னு யார் பிரம்மாச்சி சொல்கிறாங்க மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் எப்படி முப்பத்தி மூணு கண்டுபிடிச்சிங்க பிரம்மாச்சி

மற்றவங்களாம் என்ன அவங்க பிரம்மாட்சியோட ஒத்து போகிறாங்களா இல்லை வேறு ஏதாவது ஒப்பீனியன் இருக்கான்னு கேட்குறேன் இப்போது பிரம்மாட்சி என்ன சொல்கிறாங்கன்னா அந்த ரெண்டாவது நாள்லேருந்து மூணாவது நாள் தருண் ஒரு இட்லி அதிகமாக சாப்பிட்டது வந்து முப்பத்தி மூணு பர்சன்ட் அதிகம்னு சொல்கிறாங்க அதே பிரம்மாட்சி தான் வேறு பிரம்மாட்சி கிடையாது அதே பிரம்மாட்சி தான் முதல்ல என்ன சொன்னாங்க அந்த நாலுலேருந்து மூணாகும்போது இருபத்தஞ்சி பர்சன்ட் குறைஞ்சதுங்கிறாங்க ஆனால் மூணுலேருந்து நாலாகும்போது முப்பத்தி மூணு பர்சன்ட் அதிகமாகுதுங்கிறாங்க இது நியாயமா அப்படின்னு நான் கேட்குறேன் மற்றவங்கள கரெக்டானு கேட்குறேன் நியாயமெல்லாம் விடுங்க கரெக்டாக நான் கரெக்டுன்னு சொல்லிட்டேன் எப்படிங்கிறது நீ கண்டுபிடிக்கணும் இதுதான் இது கேட்ச் இந்த மாதிரி இந்த பர்சன்ட் சதவீதத்தை நீங்கள் சதவீதம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு உங்கள் கிளாஸில் எந்த கிளாஸில் சதவீதம் படிச்சிங்க செவன்த்தில் வரும் சார் வந்துருச்சு ஆனால் இந்த மாதிரி கேள்வி நீங்கள் பார்த்தீங்களா பிரம்மாச்சி இந்த மாதிரி பார்க்கல ஆ இதுதான் என்டிஎஸ்சி இதுதான் போட்டித் தேர்வு இதுதான் நீட்டு இது ஒன்றும் பெரிய விந்தை கிடையாது நீட்டு கஷ்டம் ஜேஇ கஷ்டம் என்டிஎஸ்சி கஷ்டம் கேவிபிஐ கஷ்டம் நம்ம பொதுமக்கள் சொல்றது வந்து இதுதான் இது படித்ததே தான் கொஞ்சம் வித்தியாசமா கேட்பாங்க இப்போ பிரகதினிக்கு இது தெரிஞ்சிருக்கணுமே பிரகதினி அவர்களே இருக்கீங்களா இது உங்களுக்கு புரிஞ்சுதா சார் ஓகே இப்போ அப்போ பிரம்மாச்சிக்கு கரெக்ட்னு சொல்லிடலாமா எஸ் சார் ஓகே பிரம்மாச்சி வந்து சரி அப்படின்னு சொல்லியாரு இப்போ இன்னொரு கேள்வி கேட்கலாம் அதே மாதிரி ஒரு கேள்வி கேட்குறேன் எல்லாருக்கும் இன்னொரு முறை புரிகிற மாதிரி இப்போ வந்து நம்ம வசிம் சார் அவர் வந்து அஞ்சு இட்லி சாப்பிட்றவர் அதே மாதிரி அப்பா ஒரு நாள் திட்டார் அடுத்த நாள் நாலு இட்லி சாப்பிட்டார் அப்போ ஒரு இட்லி கம்மி போச்சு அப்போ எவ்வளோ இட்லி எவ்வளோ என்ன பர்சன்டேஜ் கம்மியாயிருக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆயிடுச்சு எல்லாரையும் இதை ஒத்துக்கிறீங்களா திவ்யா ரசிகா எல்லாம் ஒத்துக்கிறீங்களா ஆமா எல்லாம் ஒத்தாச்சு ஒத்து ஒத்துக் ஒரு அவங்களோட வி வி வெண்டாங்க வித் வி சப்போர்ட்டுடு நாவு அவர் நாலு வந்த பிறகு அகைன் அம்மா கொஞ்ச நேரனால மூணாம் நாள் அஞ்சு இட்லி போயிட்டார் நாலு இருந்து அஞ்சு போயிட்டார் இப்போ எவ்வளவு பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் த கலெக்ட் இருபத்தஞ்சு ஸோ இந்த மாதிரி பிரம்மாட்சி தருண் பிரகிதினி எல்லாருமே ஏதோ ஒரு கேட்ச் வச்சு தான் அந்த கேள்விகள் இருக்கும் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது இது உங்கள் ஸ்கூல் புக்கில் எங்கேயுமே இருக்காது இந்த மாதிரி கேள்விகள் அதெல்லாம் இருந்திருந்தால் நீங்கள் இந்த மாதிரி கா போட்டி தேர்வெல்லாம் நீங்கள் இந்த மாதிரி கோச்சிங்கே வராமல் நீங்கள் பாஸ் பண்ணிடுவீங்க அதெல்லாம் அந்த மாதிரி கேள்விகள் உங்கள் ஸ்கூல் புக்கில் இல்லாதது அதனால்தான் தான் அது இதெல்லாம் கஷ்டமாக தெரியுது ஆனால் இது ஒரு பெரிய கஷ்டம் இல்லை அடுத்தது இப்போது பிரம்மாச்சி வந்து அவங்க அம்மாவோட ஸேரீ வாங்க போகிறாங்க தீபாவளிக்கு ஸாரீ வாங்க போனாங்க சாரியோ சுடிதாரோ ஏதோ ஒன்று அவங்க அம்மாவுக்கு வாங்க போகிறாங்க பத்தாயிரம் ரூபான் போட்டிருந்துது அந்த சாரி மேலே அந்த ப்ரைஸ் அப்படியே ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க இல்லையா பார்த்துருக்கீங்களா சாரியில் ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டியிருப்பாங்க பார்த்துருக்கீங்களா பிரம்மாச்சி ஆமாம் அதுக்கு என்ன தமிழ் என்ன பேர் சொல்கிறாங்க அதை இங்கிலீஷில் ஸ்டிக்கர் ஸ்டிக்கர் ப்ரைஸ்னு சொல்கிறாங்க அல்லது டேக் ப்ரைஸ்னு சொல்கிறாங்க அல்லது மார்க்கெடு பிரைஸ்ன்னு சொல்கிறாங்க இப்படியெல்லாம் எல்லாம் சொல்றாங்க இங்கிலீஷில் தமிழ்நாடு என்ன சொல்றாங்க குறித்த விலை குறித்த குறித்த விலை அப்புறம் ஓகே ஒரே விலை வச்சுக்கலாம் குறித்த விலை மார்க்கெட் ப்ரைஸ் அப்படின்னு வைக்கிறாங்க பத்தாயிரம் ரூபான்னு போட்டுருக்கு ஆனா பிரம்மாச்சியும் அவங்க அம்மா வந்து கடைக்குள்ள போனதுக்கு காரணமே நாற்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட் முன்னாடி போட்டிருந்ததுனால தான் போனாங்க சரி எது எடுத்தாலும் நாற்பது பர்சன்ட் கிடைக்குமே அப்படின்னு அப்போ உள்ள போய் இந்த பத்தாயிரம் ரூபான்னு ஸ்டிக்கர் ஓட்டின சாரீய எத்தனை ரூபா கொடுத்து வாங்க முடியும் வாங்கலாம் பத்தாயிரம் ரூபான்னு போட்டுருக்கு ஆனா நாற்பது பர்சன் டிஸ்கவுண்ட் அப்ப எவ்வளவு ரூபா குறையும் ஆறாயிரம் ஏழாயிரத்து என்ன பிரம்மாச்சி எவ்வளவு ரூபா குறையும் ஏழாயிரத்து ரெண்டாயிரத்தி ஐநூறு இல்லைப்பா நான் என்ன சொன்னேன் நாற்பது பர்சென்ட் டிஸ்கவுண்ட் பத்தாயிரம் ஆயிரம் குறையும் நாலாயிரம் ரூபாய் குறையும் அப்ப எவ்வளோ ரூபாய் கொடுப்பீங்க இப்போ பிரம்மாச்சி உங்கள் அம்மா ரூபா கொடுப்பேன் பிரம்மாச்சி நீ சொல்லு அவள அவ்வளோ கொடுக்குறேன்னு உங்கள் அம்மா கேட்குறாங்க அப்போ எவ்வளோன்னு கொடுங்கன்னு சொல்வீங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுங்க ஆறாயிரம் ரூபாய் கொடுங்க அம்மான்னு சொல்லுவீங்க அப்புறம் அவங்க அம்மாவுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுவீங்க அம்மா பத்தாயிர ரூபான்னு போட்டிருக்குது தள்ளுபடி டிஸ்கவுண்ட் தள்ளுபடி தமிழில் கரெக்டான தள்ளுபடி வந்து நாற்பது பர்சன்ட் அதை ரூபாய் தள்ளுபடி அப்போ ஆறாயிரம் ரூபாய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க பிரம்மாச்சி அம்மாவும் சரி நம்ம பொண்ணு படித்த பொண்ணு பத்தாவதுலாம் வந்துருச்சு இல்லை அதை நம்பி கொடுத்துடலான்னு போகிறாங்க இருந்தாலும் பிரம்மாச்சி அம்மா வந்து கொஞ்சம் கிளவர் லேடி அப்படியா பிரம்மாச்சி உங்கள் அம்மா கொஞ்சம் கிளவரா சார் ஆமாம் அவங்க அந்த கல்லாக போன பிறகு ஓரியாடுறாங்க அந்த கடைக்காரர்கிட்ட எனக்கு இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க இன்னும் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்கன்னு கேட்குறாங்க அந்த கடைக்காரருமே பிரம்மாச்சி அம்மா அடிக்கடி வர்றதுனால சரி நம்ம ரெகுலர் கஸ்டமர் தானே இந்த அம்மா இவங்களுக்கு இன்னொரு பத்து பர்சன்ட் கொடுத்துர்லான்னு சொல்லி பத்து பர்சன்ட்க்கு அறநூறுரூவா குறைச்சி அஞ்சாயிரத்தி நானூறுரூவா ஏன்னா ஆறாயிரம் ஆச்சு ஆறாயிரத்தில் பத்து பர்சன்ட் குறைச்சி எவ்வளோ அறநூறுவா குறைஞ்சிருச்சா அப்போ அஞ்சாயிரத்தி நானூறுரூவா கொடுத்துட்டு வந்து அவங்க யார் பிரம்மாட்சி அம்மா கேட்குறாங்க பிரம்மாச்சி எவ்வளோ அம்மா கொடுக்குங்கிறாங்க இவங்க சொல்கிறாங்க அம்மா ஆறாயிரம் ரூபாய் அதில் அறநூறு போயிட்டு அஞ்சாயிரத்து நானூறுரூபா கொடுங்க அம்மா சொல்கிறாங்க அந்த அம்மாவும் அஞ்சாயிரத்து நானூறுரூபா கொடுத்துட்டு இந்த சேரீ வாங்கிட்டு வந்துருச்சு எங்கே வீட்டுக்கு வந்தாச்சு யார் இப்போ பிரம்மாச்சியும் பிரம்மாச்சி அம்மாவும் வீட்டுக்கு வந்துட்டாங்க பிரம்மாச்சி அம்மா சும்மா இருக்குமா பக்கத்து வீட்டு அம்மாவிட்ட கூப்பிட்டு இங்கே பாருமா நானும் எங்கள் பொண்ணும் சாரி வாங்க போனோம்

ஏன்னா அம்மா வந்து பிரம்மாச்சி மாதிரி ரொம்ப படித்தவங்க கிடையாது கொஞ்சம் கம்மி படித்தவங்கன்னு வச்சுக்கோங்க எனக்கு பிரம்மாட்சி அம்மாவை பற்றி தெரியாது நானாக ஒரு கதை சொல்கிறேன் அவங்க வந்து அஞ்சாயிரத்து நானூறுரூவா கொடுத்துட்டு ஆனால் சொல்லும்போது பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு அறியாமையினால் தெரியாமல் வேணும்னு இல்லை நாற்பது ப்ளஸ் பத்து ஐம்பது பர்சன்ட் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்க இப்போ பிரம்மாச்சி ஓஷம் பண்ணி பார்க்குது நம்ம பத்தாவது வந்தாச்சு இது ஐம்பது பர்சன்ட் இல்லையே கடைக்காரை ஏமாற்றிட்டானா அப்படின்னு எவ்வளோ பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு பிரம்மாச்சி உங்கள் அம்மாவுக்கு டிஸ்கவுண்ட்டு நாற்பத்தி ஆறு

முதல்ல ஒரு அம்பது அப்புறம் ஒரு பத்து அறுபது பர்சன் ஒரு பிரம்ம உண்டாக்கிட்டாரு யாரு கிடக்காரு ஆனா ஆக்சுவலா கொடுத்தது நாப்பத்தாறு பர்சென்ட்டு இதுக்கு இங்கிலீஷ்ல பேரு சக்சஸிவ் டிஸ்கவுண்ட் பேர் தமிழ்ல என்ன அடுத்தடுத்த அடுத்த தள்ளுபடியா தமிழ்ல என்ன அடுத்த அடுத்த தள்ளுபடியா ரட்டிப்பு தள்ளுபடியா எனக்கு சரியா தெரியல என்னமா தொடர் தள்ளுபடிகள் தொடர் தள்ளுபடிகள் இரண்டு தள்ளுபடிகளை கூட்டினா அதுக்கு ஈக்குவலா வராது கம்மியாக தான் வரும் புரிஞ்சதா தொடர் தள்ளுபடியில் அந்த ரெண்டு தள்ளுபடி அந்த ரெண்டு தள்ளுபடி கூட்டினா அவ்வளோ வராது அதை விட கொஞ்சம் குறைவாக தான் வரும் அப்படிங்கிறது எதனாலனா அந்த ரெண்டாவது தள்ளுபடியை வந்து அந்த முதல் தள்ளுபடி அப்புறம் வர்ற விலைக்கு தான் கொடுக்குறாங்க அந்த முதல் அந்த பத்தாயிரத்துக்கே கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்திருக்கும் அவர் பத்தாயிரத்துக்கு பத்து பர்சன்ட் போடலை ஆறாயிரத்துக்கு தான் பத்து பர்சன்ட் போட்டார் இதுக்கு பேர் தொடர் தள்ளுபடி இந்த மாதிரி கேட்பாங்க கேள்வி ஒரு பொருளின் விலை இவ்வளோ முதல்ல தள்ளுபடி இவ்வளோ கொடுத்தாங்க ரெண்டாவது இவ்வளோ தள்ளுபடி கொடுத்தாங்க அப்போ மொத்தத்தில் எவ்வளோ தள்ளுபடி எவ்வளோ கடைசியில் எவ்வளோ பே பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாங்க தொடர் தள்ளுபடி வந்து இந்த ரெண்டு தள்ளுபடி கூட்டி எல்லா குழந்தைகளும் என்ன பண்ணுவாங்க இந்த பிரம்மாட்சியோடைய கிளாஸ்மேட்ஸெலாம் என்ன பண்ணுவாங்க நாற்பது ப்ளஸ் ஐம்பது ஐம்பது போனால் அஞ்சாயிரம் போட்டுட்டு வெளியே வந்து ஆஹா நான் ரைட்டாக போட்டேம்பாங்க ஆனால் ஆக்சுவலாக அஞ்சாயிரத்து நானூறுங்கிறது தான் சரியான விடை புரியுதா எல்லாருக்கும் திவ்யாவுக்கும் மற்றவங்களுக்கும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த இந்த மாதிரி மூணு கேள்வி மூணு மார்க் நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம் இப்போவே இப்போவே ரெண்டு மார்க் பாக்கெட்டில் வச்சுட்டீங்க சரி இதே மாதிரி இன்னொரு கேள்வி நம்ம இது இதே லைனில் கேட்டுடுவோம் பிரகதினி வந்து அவங்க அப்பாவோட போகிறாங்க அவருக்கு எயிட் தௌசண்ட் ருபீஸில் அப்பாவுக்கு ஒரு ட்ரெஸ் பார்த்துருக்குறாங்க பிரகதினி ஆனால் வெளியே வந்து ஐம்பது பர்சன்ட் டிஸ்கவுண்ட்னு போட்டிருக்காங்க அப்போ எவ்வளோ ஆச்சு எவ்வளோ கொடுக்கணும் பிரகதினி குறித்த விலை எட்டாயிரம் ஆனால் வெளியே டிஸ்கவுண்ட் ஐம்பது பர்சன்ட் போட்டிருக்காங்க ஆடி தள்ளுபடி ஐம்பது பர்சன்ட் ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஃபோர் தௌசண்ட் கொடுக்கணும் அதுலேயே அப்புறம் அவங்க அம்மா அப்பா வந்து அவர் அந்த கடைக்காரருக்கு வேண்டியவர் அந்த கடைக்காரர் அப்பா ஒன்றும் கேட்கல டிஸ்கவுண்ட் கொடுங்க அவரே ஒரு அஞ்சு பர்சன்ட் கம்மி பண்ணி கொடுத்தார் யார் அந்த கடைக்காரர் இவர் அப்பா பிரகதினியோட அப்பா நான் ஆம்பளை போய் ரொம்பலாம் ஓரியாட மாட்டாங்க இல்லையா ஆம்பளை ஓரியாடுவாங்களா இல்லை லேடிஸ் ஓரியாடுவாங்களா

இது வந்து புரிவது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் சரியா ரெண்டு மார்க் ஆச்சு மூணாவது கேள்வி முடிச்சுட்டு அப்புறம் இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுக்கலாம் இப்போது இவங்க ரசிகாவை எடுத்துப்போம் ரசிகாவோட ஃபாதர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறார் அந்த பொருள் செய்வதற்கு ஒரு இரநூறுபா செலவாகுது அதுக்கு அதுக்கு பேர் இரநூறுபா செலவாகிறதுக்கு பேர் தமிழில் வந்து அடக்க விலைன்னு பேர் இங்கிலீஷில் காஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா இங்கிலீஷில் காஸ்ட் ப்ரைஸ் அதாவது அவர் அத்தனை செலவுகள்லாம் சேர்த்துனா இரநூறுவா ஆயிடுச்சு தமிழில் அடக்க விலையின் பேர் அவர் ஒரு என்ன பண்ணுறாருனா ஒரு இருபது பெர்செண்ட் லாபம் வச்சு விற்கலாம்னு சொல்லி இரநூத்தி நாற்பது ரூபாய்க்கு விற்கிறார் இரநூத்தி நாற்பது என்பது விற்கும் விலை விற்பனை விலை அதுக்கு இங்கிலீஷில் வந்து செல்லிங் ப்ரைஸுன்னு பேர் அப்போ செல்லிங் ப்ரைஸ் காஸ்ட் ப்ரைஸ் இங்கிலீஷில் தமிழில் அடக்க விலை விற்கும் விலை விற்பனை விலை விற்ற விலையா என்னமோ அந்த மாதிரி இருக்கும் இப்போ இந்த ரெண்டுக்கு உள்ள வித்தியாசம்தான் நாற்பது ரூபா இந்த நாற்பது ரூபாந்து எப்படி வந்தது இருபது பர்சன்ட் அவர் ப்ராஃபிட் வைக்கிறதுனால நாற்பது ரூபா வந்தது இல்லையா அந்த மாதிரி வச்சுறார் இருபது பர்சன்ட் ப்ராஃபிட் இப்போது அவர் இரநூத்தி நாற்பது ரூபான்னு சொல்லி விற்கும்போது ஒரு டிஸ்கவுண்ட்டும் கொடுக்குறார் ஒரு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுக்குறார் அப்போ எந்த விலைக்கு விற்றுருப்பார் அதாவது இருபது பர்சன்ட் ப்ராஃபிட் வச்சு இரநூத்தி நாற்பதுன்னு வச்சுருக்கிறார் ஆனால் ஒரு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாமே அப்படிங்கிறார் அப்போ எவ்வளோ டிஸ்கவுண்ட் கொடுத்துருப்பார் எவ்வளோ ப்ரைஸ் எவ்வளோ பணம் கொடுத்தா அந்த பொருளை இப்போ அஞ்சு பர்சன்ட் ரெண்டு இரநூத்தி நாற்பது ரூபா இரநூத்தி நாற்பது ரூபா அஞ்சு பர்சன்ட் பன்னெண்டு ரூபா போச்சுன்னா இரநூத்தி இருபத்தெட்டு ரூபா கொடுத்தா அந்த பொருளை கொடுப்பாரு யார் ரசிகாவோட அப்பா அப்போ அந்த ரசிகாவோட அப்பாவுக்கு என்ன ப்ராஃபிட் நிற்கிது

நான் மறுபடியும் சொல்கிறேன் அடக்க விலை அல்லது காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் அந்த ப்ராடக்ட் வந்து இரநூறுபா அவர் ஒரு இருபது பர்சன்ட் ப்ராஃபிட் வச்சு இரநூத்தி நாற்பதுக்கு விற்கலான்னு நினச்சி இரநூத்தி நாற்பது ரூபான்னு மனசில் வச்சுருந்தார் ஆனால் ஒரு கஸ்டமர் வந்தார் சரி தெரிஞ்சவர் அவருக்கு ஒரு அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இரநூத்தி நாற்பதில் அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட்னா ரூபா குறச்சிட்றார் இப்போ இரநூத்தி இருபத்தெட்டுக்கு தான் விற்கிறார் அப்போ ரசிகாவோட அப்பா என்ன ப்ராஃபிட் பண்ணார் அப்படின்னா இரநூறுவா அடக்க விலையில் போயிடுச்சுன்னா இருபத்தெட்டு ரூபா ப்ராஃபிட் பண்ணார் ப்ராஜ் எவ்வளோ அப்படின்னு கேட்டால் நூற்றுக்கு எவ்வளோ பண்ணார் அவர் எவ்வளோ ப்ராஃபிட் கிடைச்சது அவருக்கு அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் இருபத்தெட்டு டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் இருபத்தெட்டு டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எயிட் காஸ்ட் ப்ரைஸ் டூ ஹண்ட்ரட் So, the profit... net profit made by Rasika's father is 28 rupees. What is the percentage profit in Kekar? For every 200 rupees, he makes a profit of 28. Profit percentage you know, for every 100 rupees, how much profit he will make? Yeah, in a Veramarket, Telugu, Telugu. Yeah, you customer.

இந்த ஃபார்முலா ஒரு பக்கம் இருக்கட்டும் நம்ம வந்து காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி அதெல்லாம் போட்டுக்கலாம் செல்லிங் ப்ரைஸ் விற்பனை விலையிலேருந்து அடக்க விலையை கழிச்சுட்டா வர்றது ப்ராஃபிட் அந்த ப்ராஃபிட் வந்து நூற்றுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இது இரநூறுக்கு இருபத்தெட்டு ரூபா நூற்றுக்கு பதினாலு ரூபா அப்போ பதினாலு பர்சன்ட் ப்ராஃபிட் திவியாக புரியுதுங்களா எஸ் சார் ஓகே இன்னும் ஒரே ஒரு கேள்வி கடைசி கேள்வி என்னடா ஒரே ஒரு கேள்வி ஒரே ஒரு கேள்வி இழுத்துட்டு இருக்கிறாருன்னு நினைக்க வேண்டாம் இந்த இது இதோட முடிச்சுக்கலாம் இப்போ இந்த கேள்வி கண்டிப்பாக வரும் உங்கள் பரீட்சையில் இதுக்கு ஒரு ஷார்ட்கட் சொல்கிறேன் அதை அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணி போட்டிருங்க அதில் ரொம்ப காமன் சென்ஸெல்லாம் யூஸ் பண்ணாதிங்க இப்போ இவர் யார் எடுக்கலாம் திவ்யா திவ்யாவோட அப்பா வந்து ரெண்டு குதிரை வாங்குறார் இல்லை ரெண்டு குதிரை விற்கிறார் முதல்ல அவர் குதிரை இருக்குது அவர்கிட்ட ரெண்டை விற்கிறார் ஒரு குதிரை ரெண்டு குதிரையும் இருபதாயிரம் இருபதாயிரம்னு விற்கிறார் ஒரு குதிரையோட விலை இருபதாயிரம் ரெண்டாவது குதிரையோடு இருபதாயிரம் விற்றுறார் ஒரு குதிரையில் அவருக்கு லாபம் வருது இன்னொரு குதிரையில் அது நஷ்டம் வருது அப்படின்னு என்ன அர்த்தம் ஒரு குதிரையை வந்து இருபதாயிரத்துக்கு கம்மியாக வாங்கி இருபதாயிரத்துக்கு விற்கிறார் அதில் லாபம் வருது இன்னொரு குதிரையை இருபதாயிரத்துக்கு அதிகமான பணம் கொடுத்து வாங்கி இருபதாயிரத்துக்கு விற்கிறாரு இதில் நஷ்டம் வருது அதாவது முதல் குதிரையில் இருபது பர்சன்ட் லாபம் ரெண்டாவது குதிரையில் இருபது பர்சன்ட் நஷ்டம் அப்படின்னா மொத்தம் அவருக்கு லாபமாக நஷ்டமாக புரியுத புரியல திவ்யாவோட அப்பா வந்து குதிரையை வாங்கி விற்கிற தொழில் இருக்குது அவருக்கு ஏதோ ஒரு ப்ரோ ஒரு குதிரை ஏதோ ஒரு ப்ரைஸுக்கு வாங்கி இருங்க இருங்க இரு மறுபடியும் சொல்லிடுறேன் அப்புறம் சொல்லலாம் ஒரு குதிரையை வந்து இரு ரெண்டு குதிரையுமே இருபதாயிரம் இருபதாயிரம் விற்றுறாரு ஒரு குதிரையில் அவருக்கு இருபது பர்சன்ட் லாபம் கிடைக்குது இன்னொரு குதிரையில் இருபது பர்சன்ட் நஷ்டம் கிடைக்குது அதாவது லாபம் கிடைக்குதுன்னு என்ன அர்த்தம் அவர் இருபதாயிரத்துக்கு கம்மியாக வாங்கி இருபதாயிரத்துக்கு விற்றுருக்காருன்னு அர்த்தம் நஷ்டம் கிடைக்கிற என்ன அர்த்தம் இருபதாயிரத்துக்கு மேல கொடுத்து வாங்கி இருபதாயிரத்துக்கு விற்றுருக்கிறாருன்னு அர்த்தம் ஒண்ணுல இருபது பர்சன்ட் லாபம் இன்னொன்னுல இருபது பர்சன்ட் நஷ்டம் அப்போ மொத்தமா அவருக்கு லாபமா நஷ்டமா சொல்லுங்க தருண் லாஸ் லாஸ்ங்கிறாங்க மணியாச்சி அல்ல பிரம்மாச்சி பிரம்மாச்சி எதா சொல்ல வந்தீங்க சொல்லுங்க

ரெண்டு சொல்லிட்டாங்க பிரம்மா நீங்க லாஸ் சொல்லிட்டீங்க எவ்வளோ லாஸ்ன்னு சொல்ல முடியுமா லாஸ் அது பிரகதி சொல்றது எனக்கு ஆச்சரியம் இல்லை சொல்லுனா தான் எனக்கு அவங்க மேலே கோபம் வரும் அவங்களுக்கு அடி கொடுக்கலாம்னு தோணும் ஆனால் பிரகதினு சொல்லிட்டாங்க அதனால அடியிலேருந்து தப்பிச்சிட்டாங்க ஃபோர் பர்சன்ட் லாஸ் என்பது கரெக்டான விடை சார் இது எப்படி சார் அப்படிங்கிறத பற்றி இப்போ நீங்கள் யோசிக்க வேண்டாம் ஆனால் ஃபோர் பர்சன்ட் எப்படி கண்டுபிடிச்சோன்னா இந்த இருபது பர்சன்ட் லாபம் இருபது பர்சன்ட் நஷ்டம்னு சொன்னோம் இல்லையா இருபது இன்ட்டு இருபது எவ்வளோ வருது நானூறு வருது அதை நூறால் டிவைட் பண்ணுங்க எவ்வளோ வருது ஃபோர் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடால் டிவைட் பண்ண எவ்வளோ வருது ஃபோர் வருது ஃபோர் பர்சன்ட் தான் அப்படி அப்படி நீங்கள் கால் பண்ணுங்க இப்படி கேட்குறாங்க வச்சுங்க ஒரு குதிரையில் அவருக்கு லாபம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் இன்னொரு குதிரையில் நஷ்டம் ஃபிஃப்டீன் பர்சன்ட் அப்போ எவ்வளோ பர்சன்ட் அவருக்கு லாபம் உள்ள நஷ்டம் கிடைச்சிருக்கோம் ஃபிஃப்டின் டூ ஃபைவ் அவருக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ஃபிஃப்டீன் இன்டூ ஃபிஃப்டீன் டூ டுவெண்ட்டி ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் ஸோ டூ பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் லாஸ் தான் இந்த மாதிரி கணக்கில் எப்போவுமே லாஸ் ஏன் எப்போ இந்த மாதிரி கணக்கில் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரே வேலைக்கு விற்றுக்கணும் ஒரே அளவு ப்ராஃபிட் அண்ட் ப்ரோ லாஸும் ஒரே பர்சென்டேஜ் இருக்கும் அப்படிதான் அப்படி இருந்தால் தான் இது ஒர்க் அவுட் ஆகும் ஆனால் இந்த கேள்வி கண்டிப்பாக வரும் இந்த கேள்வி கண்டிப்பாக யாராவது அப்பாக்கள் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா இல்லை இந்த ஆறு பேரில் வசீம் உங்கள் வீட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்களா சார் பிரம்மாச்சி இல்லை சார் ஓகே பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு ஓகே இன்னொரு ஒரே ஒரே ஒரு கேள்வி ஒரு பொருளை வந்து

எல்லா வருஷம் வருது ஒரு வருஷம் கூட தவறாமல் வருது எல்லா வருஷமும் குழந்தைகள் எழுதி தப்பாகிறாங்க அதுதான் பிரச்சனை ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி கணக்குகளை அவங்க ஸ்கூல்லையோ அல்ல வேறு எங்கேயோ படித்ததுக்கு வாய்ப்புகள் குறையும் இந்த மாதிரி கணக்குகள் வந்து நம்ம மாதிரி ஏதோ ஒரு இன்ஸ்டியூட்லேயோ வேறு எங்கேயோ படிக்கும்போது படிச்சிருப்பாங்க கண்டிப்பாக இல்லைன்னா அந்த ஸ்கூலில் சாதாரணமாக தான் கணக்குகள் தான் படித்திருப்பாங்க சரி இன்றைக்கி கிளாஸ் இதோடு முடிச்சுக்கலாம் ஏதோ டவுட் இருக்கா இன்றைக்கி கிளாஸில் ரசிகா எதாவது டவுட் வந்துருச்சா இல்ல சார் அதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் சொன்னீங்கல்ல சார் அந்த 50% பர்சன்டேஜ் சார் எப்படி பாயிண்ட் என்ன பண்ணோம்னா இதுல எவ்வளவு ரூபாய்க்கு முக்கியம் என்ன பர்சன்டேஜ் ப்ராஃபிட் பண்ணுறார் லாஸ் பண்ணுறார் ரெண்டு ஒரே பர்சன்ட் பர்சன்டேஜாக கொடுத்துருந்தால் இங்கே அஞ்சு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அப்போ அஞ்சு அஞ்சு மல்டிப்ளை பண்ண டுவெண்ட்டி ஃபைவ் அதை யூ டிவைட் பை ஹண்ட்ரட் அப்போ அது ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ் வருது இப்போ ஏன் சார் டிவைட் பை ஹண்ட்ரட் போடுறீங்க ஏன் ஃபைவ் இன்ட்டு ஃபைவ் பெருக்கிறீங்கன்னு அது பெரிய கதை அது நம்ம இப்போதைக்கு பேச வேண்டாம் இன்னொரு நாள் பேசுவோம் இப்போ இது அப்படியே ப்ளைண்டாக நீங்கள் நம்பிக்கைங்க நீங்க எல்கேஜியில் இருக்கும் போது உங்க மிஸ் வந்து ஒன் பிளஸ் ஒன் ஈக்வல் டு டூ அப்படின்னு சொல்லி கொடுக்கும் போது ஏன் டூ ஒய் நாட் ஃபோர் அப்படின்னு கேட்டீங்களா அப்படியே மிஸ் சொல்லி கொடுத்தா அப்படியே பிளைண்டா ஃபாலோ பண்ணிட்டோமா இல்லையா அதே மாதிரி இதே இப்போ பிளைண்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க அது நம்ம ஏதோ டைம் அது ரொம்ப டைம் ஆகும் அதனால அதே அரை மணி நேரம் ஆகும் அதனால தான் நான் அதை நான் அவாய்ட் பண்ணிட்டேன் அது பட் இதுதான் ரைட் ஆன்சர் அதனால நீங்க அதை வந்து ஃபாலோ பண்ணி இப்போ போட்டுக்கோங்க நம்ம ஒரு நிறைய போர்ஷன்ஸ் எல்லாம் முடித்து டைம் நிறைய இருக்கும்போது ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக அதை பற்றி நம்ம பேசுவோம் இல்லை வாட்ஸ்அப்லேயாவது நான் அந்த எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஓகே சார் ஓகே பிரகதினி உங்களுக்கு என்ன டவுட்டு சார் எந்த டவுட்டு நீங்கள் சார் எந்த டவுட்டும் இல்லை உங்களுக்கு பசிக்குதா காலையில் சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன் சார் யார் யார் சாப்பிடல காலையில்

மதிய அப்போ பத்து டு டூ நாலு மணி நேரத்துலேயே மறுபடியும் சாப்பிடுறீங்க நைட்டு மட்டும் பன்னெண்டு மணி நேரம் விட்டுறீங்க அப்போ உங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கிற மெஷினுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் என்ன இது ஒரு முறை பன்னெண்டு மணி நேரத்துக்குள்ள வருது ஒரு முறை நாலு மணி நேரம் இருக்கிற மெஷின் கன்ஃபியூஸ் ஆகும் ஆகாதா